அது நீதி கட்சியிலேருந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நாம் சொல்கிறோம் நீதி கட்சியுடைய நீட்சி என்று. நீட்சி என்று சொல்வது வரலாற்று உண்மை, நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் அது வெறும் நீட்சி அல்ல, மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் அது. சரி, ஏன் இந்து மதத்தை அவர் அவ்வளவு தூரம் வெறுக்க வேண்டும் என்று கருதினார்? திருச்சி பெரியார் தெளிவில் படித்தவன் மாணவன். அதை விட முக்கியம் என்னவென்றால், 1936 செல்வி கௌசல்யா சொல்லும் பொழுது எனக்கு கூட கண்கலங்கியது. சொந்த ஊரிலே திருமணம் நடத்த முடியாமல் என் தந்தையும் தாயும் மாயனூர் பள்ளிக்கூடத்தில் சென்று தந்தை பெரியார் அவர் தலைமையிலே திருமணம் செய்து கொண்டவர்கள். 1936 சொந்த பந்தங்கள் கிடையாது, 4 பேர் வந்திருந்தாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு வரலாறு. சுயமரியாதை திருமணத்தை பற்றி கொஞ்சம் முன்னால் கருத்தரங்கத்தை பட்டிமன்றத்தில் பேசினார்கள். தைரியம் பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு தைரியம் என்பதை காட்டிலும் தந்தை பெரியார் மீது வைத்த நம்பிக்கை அவருடைய தொண்டர்களுக்கு. இந்த காரணத்தினால்தான் அவர் சொன்னார், சுயமரியாதை திருமணத்தை செய்யுங்கடா, செய்து முடித்தார்கள். அனந்த நாராயணன் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கிட்ட கேஸ் போகுது, அத்தின் தேவக்கோட்டை காரைக்குடி கேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு குறிப்பு எழுதுகிறார், 66 என்று நினைக்கிறேன், 65 66 என்ன எழுதுகிறார் என்றால், இந்த திருமணம் செல்லாது என்று தெரிந்துமே லட்சக்கணக்கான பேர் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு கணவன் மணியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் குழந்தை பிறந்து வளர்கிறது, அவர்களும் இந்த திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த திருமணம் செல்லாது என்று தெரிந்தும் லட்சக்கணக்கான பேர் அவருடைய வார்த்தையை நம்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் இதை செல்லுபடியான திருமணமாக ஆக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு என்று குறிப்பு எழுதுகிறார். ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்து சொல்கிறார். அந்த கேஸு சாது உரிமைகள் சட்ட சிவில் கேஸு, ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து தான் எழுதுகிறாரு, சட்டப்படி தான். ஆனால் நான் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இட் இஸ் ஹை டைம் டு மேக் எ ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் ஃபார் செல்ஃபிஷ் மேரேஜ் என்று. அண்ணா ஆட்சிக்கு வருகிறார், அவரே கூப்பிட்டு சட்டத்தை டிராஃப்ட் பண்ணி கொடுங்கன்னார். அதே அனந்த நாராயணன், அவர் தான் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறார் சுயமரியாதை திருமணத்தை. அது அப்படியெல்லாம் வந்தவர்கள். ஸோ அவர் தந்தை பெரியாருக்கு ஏன்னு அவருடைய இந்த ஆழமானது என்ன சொல்கிறார், இந்து மதம் இதை சொல்கிறது ஒரு ஒரு பிராமண சோசியாலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் சோசியாலஜிஸ்ட். அவர் என்ன சொல்கிறார், த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹிந்து இந்தியா இஸ் தட் கிளாஸஸ் கட் அக்ராஸ் காஸ்ட் அண்ட் காஸ்ட் கட் அக்ராஸ் கிளாஸஸ். அதனால தான் கம்யூனிஸ்ட் அங்கே வளராமல் போனது. அவன் கிளாஸ் ஸ்ட்ரகிள் சொல்லிகிட்டு இருக்கிறான். எங்கே கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருக்குது? ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளேயும் ஜாதி இருக்குது, ஜாதிக்குள்ளே கிளாஸ் இருக்குது. கம்யூனிசம் இந்த நாட்டில் எப்படி வளரும்? இதை நான் சொல்ல எம் என் ஸ்ரீனிவாஸ் த கிரேட் சோசியாலஜிஸ்ட் எழுதுகிறார், த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஹிந்து இந்தியா இஸ் தட் கிளாஸஸ் கட் அக்ராஸ் காஸ்ட் அண்ட் காஸ்ட் கட் அக்ராஸ் கிளாஸஸ். இஃப் அண்ட் வென் caste disappears, if and when caste disappears from India, Hinduism will automatically disappear. இது பெரியார் சொல்றதுக்கு முன்னால் சொன்னார். பெரியார் சொல்லிட்டு வந்துட்டாரு. இதை சொன்ன ஒரு ஒன்றும் திராவிட கழகத்துக்காரர் இல்லை, கர்நாடகாவை சேர்ந்த எம் என் ஸ்ரீனிவாஸ் கிரேட் சோசியாலஜிஸ்ட், அவர் எழுதுகிறார். அடுத்து சொல்கிறார், இது பாரு, ஆபிடியூவா மிகப்பெரிய அந்த ஹிந்து மேனுவல்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் என்கின்ற நூலை எழுதினார். இந்த நூலை வைத்து சுருக்கமாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது ஆரிய மாயை. ஆரிய மாயை தடை செய்யப்பட்டது, ஆனால் ஆபிடியூபா புக்கு தடை செய்யப்படவில்லை, ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்தது. அந்த ஆபிடியூபா புக்கு 1905 மறு பதிப்பு வருகிறது, அது 6வது பதிப்பு 7வது பதிப்பு. அந்த பதிப்புக்குள்ளார நான் போகல, அதில் ஒரு குறிப்பு நான் எடுத்தது என்னென்னா, அந்த ஆபிடியூபா எழுதுறது ஃப்ரெஞ்சில் நினைக்கிறேன், அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஹென்றி கே பிகாம் என்பவர். அவர் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்படுகிறது. அதில் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரை என்ன சொல்கிறார், வித் எனி அதர் பீப்புள் தேன் த ஹிந்துஸ், இந்துக்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் இந்த ரிச்சுவல்ஸ் மட்டும்தான் எந்த காலத்திலையும் அழிஞ்சு போயிருக்கும், ஆனால் இந்த நாட்டில் மாத்திரம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு எழுதுகிறான் இன்ட்ரொடக்ஷனில். இப்போ எடுத்து பாரு, இந்த புக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷன் எழுதுகிறார், வித் எனி அதர் பீப்புள் தேன் த ஹிந்துஸ் சச் எ ஒர்க் வுட் சூன் க்ரோ அவுட் ஆஃப் டேட், பட் வித் தெம் த சேம் என்செஸ்ட்ரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆர் ஃபாலோட் நவடேஸ் தட் வேர் ஃபாலோட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ அட்லீஸ்ட் பை த
வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுகிறார். இப்போ அது செலாவணி ஆகுது, ஏன்னா இப்போ அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் இருக்குங்கிறார். அதை விட பெரிய இன்ட்ரெஸ்டிங், இது ஒரு பெரிய கிளைமேக்ஸ் என்னன்னா, அதுக்கு ஹிந்து ரெவ்யூ எழுதுது. நம்ம இந்து பத்திரிகை 1906 ரெவ்யூ எழுதுகிறாங்க, வி என்டையர்லி அக்ரி வித் த வியூ காம்பவுண்ட். 2006 வி என்டையர்லி அக்ரி வித் மிஸ்டர் பியூகாம் இன் ஹிஸ் ஒப்பீனியன் தட் த புக் இஸ் ஆஸ் வேல்யூபிள் டுடே ஆஸ் இட் வாஸ் எவர் பிஃபோர். அதனால தான் பெரியார் சொன்னால் இதை ஒழிக்கணும் அப்படின்னு. 2000 ஆகி அதே ரிச்சுவல்ஸ் அதே மாதிரி மாற முடியாது என்றால் அது வேறு வழி என்ன? அதை வச்சுக்கிட்டே மரவள்ளடிகள் சொன்னா என்ன, வள்ளலார் சொன்னா என்ன, மற்றவங்க சொன்னா என்ன, அதை வைத்து கொண்டு செய்ய முடியாது என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். ஹிந்து 1906 எழுதின ரெவ்யூ அந்த புக்குக்கு. ஸோ அப்போது ஒரு குறிப்பு வந்தது, ஆஸ் த பிளட் வெசல்ஸ், இது ஒரு ஃபாரின் ஸ்காலர் எழுதுகிறார், ஆஸ் த பிளட் வெசல்ஸ் வேர் பாய்சன்ட் வித் காஸ்டிசம் அண்ட் இன்டாக்சிகேட்டட் பீரியாடிக்கலி வித் ரிச்சுவலிசம், ஏ டிப்பிக்கல் ஹிந்து இஸ் நோ லெஸ் தேன் ஏ ரிலிஜியஸ் லூனட்டிக் அப்படின்னு. ஒரு டிப்பிக்கல் ஹிந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அவன் எந்தெந்த ரீசனில் என் ஃபெய்த்தியா இப்படி தான் செய்வேன் அப்படின்வான். ஏன்னா மாட்டு சாணி குடிக்கலாங்க தப்பு இல்லைங்கிற ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்துச்சு, பசு மாடு ரோட்டில் போயிட்டுருக்குது, அது மூத்திரம் போய்து அதை போய் குடிக்கிறான் என் நார்த் இந்தியாவில், அப்படியே டைரக்ட் ஃப்ரம் ஃப்ரெஷ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி. ஏன்னா அவனுக்கு அதான் சொன்னேன், ஒரு டிப்பிக்கல் ஹிந்துவுக்கு மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யாதுன்னா, அதான் ஒரு ஒரு லூனட்டிக், அவன் ஒரு ரிலீஜியஸ் லூனட்டிக், வேறு எந்த ரிலீஜியன்லையும் இப்படி ஒரு லூனட்டிக்ஸ் இருக்க மாட்டானுங்க. ஸோ அந்த வகையில் தான் தந்தை பெரியார் அவர்களை மாற்றி அமைக்கின்ற நேரத்தில் இந்த ஒரே கருத்து, ஏன் அதை சுயமரியாதைக்கும் என்ற அடிப்படையில் மாற்றினார், பிறகு ரேஷனலிசம் என்பதை எதற்கு புகுத்தினார், புகுத்துற பிறகு அவர் கொடுக்குற ஒரு தலைப்பு தான் பிராமின் நான் பிராமின், அது என்ன, இது என்ன கலர்னா வெளிப்படையாக சொன்ன வெள்ளைன்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு ஹிந்துன்னா யாருன்னு கேட்டதுக்கு முஸ்லீம் இல்லாதவன் கிறிஸ்தவம் இல்லாதவன் அவன் இல்லாதவன்லாம் ஹிந்துங்கிற மாதிரி, இது என்ன கலர்னா பச்சையாக இல்லாதது, நீளமாக இல்லாதது, சிவப்பாக இல்லாதது, கருப்பாக இல்லாதது, எதுவும் அதான் இதுன்னு சொன்னான், இது தான் நான் பிராமின். நீ என்ன நான் பிராமின் சொன்னா அப்போ நான் யார்? நான் பிராமின் என்பது ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லை, பிராமின்கிறது ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிட்டி சொல்கிறோம். பிராமணர் அல்லாதவர்களுக்கு என்ன ஒரு நேர்மை, ஒரு நேரடியான ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் என்ன? நான் பிராமணன் என்பது பார்ப்பன அல்லாதவன்கிற ஒரு ஐடென்டிட்டியா? அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் தேவைப்பட்டு செய்தவரை நமக்கு நன்றி பாராட்டக்கூடியது, நம்ம அதை மறுக்கல. ஆனால் ஐயா நினைக்கிறார் அப்போ எனக்கு என்ன ஐடென்டிட்டி, அப்படி ஐடென்டிட்டி நினைக்கும் பொழுது தான் அவர் கொடுத்த அந்த தலைப்பு தான் திராவிடன் அப்படின்னு. அவன் ஆரியன், நான் ஆரியன் அல்லாதவன் அல்ல, நான் திராவிடன், இது ஐடென்டிட்டி எனக்கு. ஆனால் ஆரியன் என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ வேகம் எரியுதோ அதுக்காக 100 மடங்கு நான் திராவிடன் பொழுது அவனுக்கு தெரிகிறது என்றால், அப்போது ஐயா பாணியில் சொல்லுமே ஆனால் நாம் ஏதோ சரியாக நினச்சிருக்கோம் போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ எரியுதுன்னு தான் தோன்றுகிறது. இல்லைண்டா இவ்வளோ எரிச்சல் போயிட்டு போனான் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே, திராவிடன் தானே சொல்லிட்டு போகணும்னு விட வேண்டியது தானே, விட மாட்டேன்னு நினைக்கிறான். திராவிடன்ற மாத்திரத்தில் அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ இவன் ஜாதி இல்லாதவன், இவன் ஜாதி வேணாங்கிறவன், இவன் மதம் வேணாங்கிறவன், இவன் கடவுள் வேணாங்கிறவன், இது மூணு ஒரு ஐடென்டிட்டி அவன் கொடுத்துட்றான். அதுதான் நாங்கள் சொன்னோம் சங்க இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் ஒன்று ரெண்டு நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாங்க கரெக்டு, ஈக்குவாலிட்டி பை பர்த். அடுத்த வரி சொல்ற கலைஞர் அழகா தொகுத்து செம்மொழி இதுக்கு எழுதியிருந்தார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறந்த பின்னர் யாதும் ஒரே யாவர், யூனிவர்சலிசம். தமிழன் கான்செப்ட் என்ன? யூனிவர்சலிசம். ஆசிரியர்கள் அதுதான் சொல்கிறாங்க, பெரியார் உலகமயமாக்கும் ஏன்னா அவர் உலகமயமாக இருக்கார், ஆனால் நமக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது, இல்லை இதை எவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அம்பேத்கர் சொன்னார், பெரிய ஞானிகள் பெரிய மேதைகள்லாம் இந்தியாவில் இருந்தார்கள் என்று சொல்கிறார்களே, ஆனால் இவங்க யாரும் இந்தியாவுடைய எல்லையை விட்டு எவனும் இவனை பாராட்ட மாட்டேங்கிறான். சொல்லுங்கள் எந்த ரிஷியாவது
அல்ல என்ன ஞானியாவது இந்தியாவுக்கு வெளியில் உள்ள எந்த உலக நாடுகள் உடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டது? ஆனால் சாக்ரட்டிஸை இந்தியா ஏற்றுக்கொண்டது, வால்டேரை இந்தியா ஏற்றுக்கொண்டது, மாண்டஸ்கியூ இந்தியா ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் அவன் தத்துவம் செய்யும் பொழுது ஜாதி பார்க்காம செய்கிறான். அவன் தத்துவத்தை திங்க் பண்ணும்பொழுது, சிந்திக்கும் பொழுது அவன் இந்த ஜாதிக்கு தான் சொல்லவன். ஆனால் இவன் ஒரு தத்துவத்தை சிந்திக்கும் பொழுது இது நம்ம ஜாதியை பாதிக்கக்கூடாது, அது தகுந்த மாதிரி ஜத்தியத்தை உருவாக்குங்கிறான். ஆகையினால்தான் இவன் உருவாக்கக்கூடிய இலக்கியத்திலிருந்து, இவன் உருவாக்கக்கூடிய நீதி சாஸ்திரம் முதற்கொண்டு அத்தனை எடுபடுமா? ஒன்றே ஒன்று நம்ம நாட்டில் எடுபடுறது திருக்குறள் ஒன்று தான் உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா அது ஒரு பொதுவானதாக இருக்கிறதுனால அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பட் அந்த பெரியாரோடைய கருத்துக்கள் இதோ ரேஷனலிஸ்டாக இருப்பா அப்படின்னா, இவன் என்ன வெள்ளைக்காரனுக்கு பிடிக்காதா, அமெரிக்கக்காரனுக்கு பிடிக்காதா, ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு பிடிக்காதா? அதான் சொன்ன ஒரு முடிவாக சொல்கிறேன். நேற்று பார்க்கும்பொழுது ஐயா நீதியரசர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருத்தன் கூட அரசியல்னு வந்துட்டா பணம் லஞ்சம் கொடுக்குறவனை திட்டுறாங்களே ஒழிய, கொடுக்கறது தப்பு தாங்க, கொடுக்குறவனை திட்டுறான ஒழியா வாங்குகிற பயில எவனாலும் திட்டிருக்கிறான இதுவரையிலும். பயம், அது லஞ்சம் இல்லையா? ஆனால் அரசாங்கத்தில் போய் பணத்தை கொடுத்தா கொடுக்குறவனை பிடிக்கிறது இல்லை, முதல்ல வாங்கினவனை தான் பிடிக்கிறான். அங்கே லஞ்சம் வாங்கியவன், இங்கே லஞ்சம் கொடுப்பான், இவன் தான் குற்றவாளி, முதல் குற்றவாளி. அங்கே லஞ்சம் கொடுக்குறவன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு இங்கிலீஷ் படம் அதோடு முடிச்சுக்கிறேன். அதில் என்ன சொல்கிறான், ரெண்டு பேர் போயிட்டுருக்கான் திருடிக்கிட்டு. ஒருத்தர் என்ன செய்ய, அதை பாதுகாக்கிறக்காண்டு ஒரு சிலையை எடுத்து, ஒரு சாமி சிலை எடுத்து உள்ளார வைக்கிறான் காரில். இது ஏண்டா வைக்கிறோம்மா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப ராசியான கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறான். கடைசியில் அவன் தான் சாவுறான், அது வேறு விஷயம். அப்போ இவனுக்கு உனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லையாம்னா, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த உலகத்தில் திருடங்கூட உழைச்சி தாண்டா சம்பாதிக்கிறான். நல்லா பாருங்க, திருடங்கூட உழைச்சித்தான் சம்பாதிக்கிறான். ஆனால் மூட நம்பிக்கை உடையவன் ஒருத்தன் தான் உழைக்காமலேயே பணக்காரனான்னு நினைக்கிறான். அவன் தான் ஊர் ஊராக கோயிலுக்கு போயிட்டுருக்கான். நான் குறித்து வச்சுக்கிட்டேன், கிராஷ்னு ஒரு படம். திருடன் கூட உழைத்து தான் சம்பாதிக்கிறான், ஆனால் மூட நம்பிக்கையுடையவன் உழைக்காமலேயே பணக்காரனாக வேண்டும் என்று தான் மூட நம்பிக்கைக்காரன். இதை அடித்து கட்டியது தான். ஸோ சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் ராஷ்னலிசமாக மாறின காரணம் அதனுடைய லாங்கிவிட்டி, ஒரு சஸ்டைனபிலிட்டி பார்த்துட்டு இயக்கம். இந்த இயக்கம் நீடித்திருப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம திராவிட இயக்கம் தோற்றுவிட்டது. எங்கே தோற்றுச்சு அந்த சொல்கிறேன், கோயில்கள் நிறைஞ்சிருக்குது, பக்தர்கள் கூடியிருக்கிறாங்க. எந்த நாட்டில், எந்த நாட்டில் நான் இப்போ சொன்ன பாருங்க, எளிதாக பணக்காரனும் நினைக்கிறவன் ஜாஸ்தி ஆகிறான்னு அங்கெல்லாம் கோயில் ஜாஸ்தி ஆகும், அங்கெல்லாம் பக்தர்கள் ஜாஸ்தி ஆவானுங்க. உழைப்புக்கு தகுந்த வருமானம் வேண்டும் இடத்துல அங்கே கோயில்கள் ஜாஸ்தி ஆகாது. லெவலப்பு கண்ட்ரில் கோயில் ஜாஸ்தி ஆகிட்டா இருக்குது, பக்தர்கள் ஜாஸ்தி ஆக மாட்டானுங்க. நம்ம நாட்டு கோயில் கூட வாரன் ஹேஸ்டிங்ஸில் இம்பீச்மெண்ட்டில் சொல்கிறான், வாரன் ஹேஸ்டிங் இம்பீச் பண்ணும் பொழுது எட்மண்ட் பர்க் பேசிகிட்டு இருக்கார், மிகப்பெரிய பேச்சாளர், அவனை அக்யூஸ் பண்ணி. அப்போ வாரன் ஹேஸ்டிங் சப்போர்ட்டாக ஒரு மெம்பர் எழுந்துச்சு பார்லிமெண்ட், சொல்கிறான், இவ்வளோ திட்டுங்க வாரன் ஹேஸ்டிங்ஸை, உங்களுக்கு தெரியுமா பனாரஸில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கோயில் கட்டிக்கிறாங்க அப்படின்னு. உண்மை, பனாரஸில் கோயில் கட்டினாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்துக்கள். அப்போ பர்கோட ஆள் எடுத்து எழுந்திருக்கான், சொல்கிறான், எஸ் வி நோ வெரி வெல் தட் த இண்டியன்ஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் ஒர்ஷிப்பிங் நாட் ஓன்லி பெனிஃபிஷியல் காட்ஸ் ஆல்சோ ஆல்சோ பெயின்ஃபுல் காட்ஸ். இந்தியர்கள் நன்மை பயக்கக்கூடியதான், இஷ்ட கடவுளுக்கு மட்டுமில்ல துஷ்ட கடவுளுக்கும் ரொம்ப கும்பிடுவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம நாட்டில் இஷ்ட கடவுள் துஷ்ட கடவுள் தான் ஜாஸ்தி மரியாதை. ஸோ அந்த வகையில் தந்தை பெரியார் அவருடைய இந்த மாற்றத்தை தான் சமூக வெளியில் ஒரு புதிய ஒரு மாற்றமாக நாம் இந்த குறிப்பை நான் எழுதிய பிறகு எனக்கு தோணி என்னென்னா, நாம் கூட ஒரு தனி மதம் போல் தான் பழுக்கு திராவிட இயக்கக்காரர்கள். திராவிட இயக்கக்காரர்கள் இந்துக்கள் என்று சொல்ல முடியாது, எந்த மதத்துக்காரன் என்று சொல்ல முடியாது. மதமற்ற, ஜாதியற்ற, கடவுளற்ற ஒரு தனியான ஒரு அமைப்பு என்கின்ற வகையிலே திராவிட இயக்கத்தை உருவாக்கி தந்தவர் தந்தை பெரியார் என்று கூறிக்கொண்டு விளைந்திருக்கிறேன்.